பராப வருஷம் மாசி மாதம் ரெண்டாம் தேதி புதன்கிழமை, அதாவது 1907 வருஷம் பிப்ரவரி மாதம் 13 தேதி, வடஆர்காடு ஜில்லா கலவேல சன்னியாசாசிரமம் வாயிண்டா. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேர கிளம்பி கும்பகோணத்தில் போய் கும்பகோணத்தில் பட்டாபிஷேகம் நடந்தது பெரியவாளுக்கு. அது 1907 வருஷம் மே மாதம் 9 தேதி வெகு விமர்சையாக நடந்தது. இந்த பட்டாபிஷேகம் 1907 வருஷம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத 75 வருஷத்துக்கு அப்புறம் பெரியவா ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் விவரிச்சா. ரொம்ப வெகு விமர்சையாக அந்த கும்பாபிஷேகம் நடந்தது. கங்கா தீர்த்தங்கள்லாம் கொண்டு வரப்பட்டு கலசஸ்தாபனம்லாம் பண்ணி அதுக்கு வேதோக்தமாக என்னென்ன கிரியைகள்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ணி பெரியவாளுக்கு கர்த்தல அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் சிம்மாசனம், பிராச்சீனமாக உள்ள ஆச்சாரியால் அமர்ந்த சிம்மாசனம், அந்த வெள்ளி சிம்மாசனத்தில் பெரியவா உட்கார்ந்துருக்க கூட கூடையாக மல்லியரும்பு, அதை சித்திர மாதமாக இருந்ததுனால மல்லியரும்பு சீசனாக இருந்ததுனால கூட கூடையாக மல்லியரும்பை கொண்டு வந்தா. மல்லியரும்பை கொண்டு வந்து வேத வித்துக்கள்லாம் முதல்ல பெரியவாளுக்கு அபிஷேகம் பண்ண, தஞ்சாவூர் ராஜா எல்லோரும் வந்திருந்தா, அந்த ராஜவம்சத்தை சேர்ந்தவாள்லாம் பெரியவாளுக்கு அபிஷேகம் பண்ண, அப்புறம் மற்ற பக்தா அத்தனை பேரும் அபிஷேகம் பண்ண, ஊரில் உள்ள அத்தனை பேரும் பெரியவாளுக்கு மல்லியரும்புவால் அபிஷேகம் பண்ணினா, கூட கூடையாக என் மேலே கொட்டி நான் மூடுற அளவுக்கு என்ன மல்லியரும்புவால் அபிஷேகம் பண்ணினா எல்லாரும் அப்படின்னு பெரியவா ரொம்ப விவரமாக சொன்னாத. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் ராணிகள் ராஜாக்களுக்கெல்லாம் பட்டாபிஷேகமானால் எந்த யானை மேலே அம்பாரியில் பட்டண பிரவேசம் பண்ணுவாளோ அந்த அம்பாரியை கொடுத்தனுச்சிருந்தா, மடத்திலேயே ஏற்கனவே யானை அம்பாரியெலாம் இருந்தால் கூட தஞ்சாவூர் ராஜா ராணி ஆசைப்பட்டு அதை கொடுத்தனுச்சதுனால அதில் ஏறி உட்காந்துன்னு பெரியவா கும்பகோணம் முழுக்கலும் பட்டண பிரவேசம் பண்ணினான். அந்த பட்டண பிரவேசத்தில் மைல் கணக்கான நீளத்துக்கு கூட்டம் இருந்தது. 60 பேர் கொண்ட பேண்டு வாத்தியம், இந்த பேண்டு வாத்தியமே 60 பேர்னா தஞ்சாவூர் ஜில்லாவில் நாதஸ்வரத்துக்கு கேட்கவே வேண்டாம். அது எத்தனை பேர் இருந்திருப்பா, இன்னும் என்னென்ன விருதுகள்லாம் இருந்திருக்கும், மடத்துக்கே உண்டான ராஜ விருதுகளான எல்லாத்தோடையும் பிரிவாக பட்டம் பிரவேசம் பண்ணினான். ஆச்சாரியால் எப்படி காஞ்சிபுரத்தில் சர்வஜ்ஞ பீடாரோகணம் பண்ணுறது, ராஜசைனங்கிற ராஜா தன்னோட ராஜசின்னங்கள் எல்லாத்தையும் ஆச்சாரியர்களுக்கு அர்ப்பணம் பண்ணதா தெரியுது. ஆச்சாரியர்களோட அஷ்டோத்திரத்திலேயே வருது, பேரி படக வாத்தியாதி ராஜலக்ஷ்மி லக்ஷிதாய நமஹா அப்படின்லாம் வருது. இவா சன்னியாசியா இருந்தாலும் இவாளுக்கு எதுக்கு பட்டாபிஷேகம் இந்த ராஜசின்னம் அப்படின்னா, இவா தர்மத்தை காப்பாத்துறா. யாரெல்லாம் பரிபாலனம் பண்ணுறாளோ, பரிபாலனம் பண்ணுறவன் சாட்சாத் மகாவிஷ்ணு, ராஜாவெல்லாம் அதனால்தான் விஷ்ணு அம்சம் அப்படின்னு சொல்கிறது. நாட்டில் தர்மம் இருக்க முடியுமா, பிரஜைகளுக்கெல்லாம் நல்ல மனசோடு இருக்க முடியுமா, சத்காரியங்களை ஈடுபடுமா, ராஜா பாதுகாக்கிறதுனாலேயே அவரை விஷ்ணு அம்சமாக சொல்லி அவருக்கு பகவானுக்கு உண்டான எல்லா சின்னங்களையும் கொடுத்து, கிரீடம் முதலானதுகள்லாம் கொடுத்து, சிம்மாசனத்தை கொடுத்து நாம் வழிபடுறது கொண்டாடுறதுங்கிறது நம்ம தேச மரபு. அதே மாதிரி இவாளும் தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் அவதாரம் பண்ணி தர்மத்தை நிலைநாட்டு முடியுமா பண்ணுறதுனால, ஜனங்கள்லாம் சன்மார்க்கத்தில் போக முடியுமா பண்ணுறதுனாலேயே இந்த சன்னியாசிகளாக இருந்தாலும் இவாளுக்கும் ராஜாக்களுக்கு உண்டான மரியாதை, ராஜாக்களுக்கு உண்டான சின்னம்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஒட்டி தான் பெரியவாளோட பட்டாபிஷேகம் வெறு விமரிசையாக நடந்தது. அந்த பட்டாபிஷேகத்துக்கு கும்பகோணம் போனா அப்படின்னு பார்த்தோம். இந்த கலவையிலேருந்து தானே கும்பகோணம் வந்தா, அந்த கும்பகோணத்துக்கு வர வழியில் திண்டிவனம்ங்கிற ஊர், அந்த திண்டிவனம் வழியால் பெரியவா வரா. கலவையிலேருந்து திண்டிவனம் வழியால் கும்பகோணத்துக்கு வரா. பெரியவா எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகிறாளோ அந்தந்த ஊர்லாம் பட்டண பிரவேசம் அப்படின்னு ரொம்ப விமர்சையாக நடக்கும். பெரியவாள ஊர் எல்லையிலே ஊர் ஜனங்கள்லாம் பக்தியோடு வந்து பூர்ணகும்பத்தோடு வரவேற்கிறது, அப்புறம் வாத்திய கோஷங்களோட மங்களவாத்தியங்களோட ஊருக்கு அழிச்சுன்னு போய் அந்த ஊரில் உள்ள முக்கியமான வீதிகள்லாம் பல்லாக்கில் பெரியவா உட்காந்துன்னு வர, யானை மேலேயோ பல்லாக்கு மேலேயோ உட்காந்துன்னு வர அங்கே பட்டண பிரவேசம்லாம் நடக்குது. எல்லாம் வீட்டுக்கு வீடு பூர்ணகும்பம் கொடுப்பா, அவளுக்கு உண்டான காணிக்கள் கொடுத்து உபச்சாரம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப சர்வசகஜமாக நடக்கும். இன்றைக்கும் நாம் ஆச்சாரியர்கள்லாம் எங்கே போனாலும் இதை நடக்கிறத பார்க்குறோம். ஆனால் அந்த 1907 வருஷம் முத முதல்ல பெரியவா பட்டண பிரவேசமாக கலவையிலேருந்து திண்டிவனத்துக்கு வந்திருக்கா. பெரியவாளுக்கும் அது அந்த ஊருக்கு ஒரு சங்கராச்சாரியராக அதுதான் முதல் விஜயம். அந்த ஊர் பிரமுகாளுக்கெல்லாம், ஊர் மக்களுக்கெல்லாம் என்ன பெரிய சந்தோஷம் அப்படின்னா, பெரியவா எந்த ஊரில் போனாலும் எல்லா மக்களுக்குமே சந்தோஷம்தான் இருக்கும்,
சந்தோஷமா தான் வரவேற்பா. ஆனா இந்த திண்டிவனத்துல 1907 நடந்த பட்டண பிரவேசத்துல திண்டிவன விஜயத்துல என்ன அந்த ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் சந்தோஷம் அப்படின்னா, 2 மாசத்துக்கு முன்னால நம்ம ஊர்ல குழந்தையா ஊர்ல ஓடியாடி விளையாண்ட ஒரு சின்ன பையன், 13 வயசு குழந்தை சுவாமிநாதன், இன்னைக்கு பெரிய யானசேன விருதுகளோட பல்லாக்குல ஜெகத்குருவா எதிராஜனா பவனிவரத்தை பார்த்தோன்னு அந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் தாங்க முடியாத சந்தோஷம். எல்லாருக்குமே நேச்சுரலா இருக்கும் இல்லையோ, நம்ம ஊர் குழந்தை, நம்ம வீட்டு குழந்தை, நமக்கு தெரிஞ்சவாள்லாம் ஒரு பெரிய பட்டத்துல வந்தாலோ பதவியில வந்தாலோ நமக்கெல்லாம் பெரிய சந்தோஷம் இருக்கிறாப்புல. இந்த திண்டிவனத்துக்கே ஏதோ அவாவாளுக்கு அவாவா விட்டு புள்ளையே இப்போ சங்கராச்சாரியார் ஆயிட்டாப்புல சக்கரவர்த்தியா வராப்புல ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு அத்தனைக்கும் அடையாளமா மனசு அப்படியே ஆனந்தப்படுறதுக்கு நிரம்பி இருக்கே, அதுக்கு அடையாளமா எல்லாரும் பூர்ண கும்பத்தை கொடுத்தா. அப்படி பூர்ண கும்பம் கொடுக்கறது, அந்த ஊர்ல ஒரு அம்மா வயசான பாட்டி, அந்த பாட்டி பேர் என்னன்னு தெரியல, முறுக்கு பாட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். காரணம், அந்த பாட்டி முறுக்கு சீடையெல்லாம் பண்ணி வியாபாரம் பண்ணிட்டா. அந்த காலத்துல ஸ்திரீகளுக்கு இது மாதிரி ஆதரிக்கிறதுக்கு ஒத்துமை இல்லை அப்படின்னாக்க, அவளே ஏதோ ஜீவனம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஸ்திதியில ஏதோ அப்பளாங்கருடம் இட்டு விற்கிறது, ஏதோ பட்சணம் பண்ணி விற்கிறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு அவ ஜீவனத்தை பண்ணிட்டு இருப்பா இல்லையா. அது மாதிரி இந்த முறுக்கு பாட்டியும் ஜீவனம் பண்ணிட்டு இருக்கா, முறுக்கு சீட வியாபாரம். இந்த சங்கராச்சாரியார ஆறத்துக்கு முன்னால சுவாமிநாதனா திண்டிவனத்துல ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறதே இந்த குழந்தை சுவாமிநாதன், இந்த முறுக்கு பாட்டிட்ட அப்பப்போ போய் முறுக்கு சீடை வாங்கி சாப்பிட்ற வழக்கம். காசு கொடுத்து தான், ஏன்னா பாட்டிக்கு ஜீவனமே வியாபாரம், அதனாலதான் நடக்கிறதுனால காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவா. எப்பப்பெல்லாம் காசு கிடைக்கிறதோ போய் வாங்கி சாப்பிடுறது. இப்படி தான் சாப்பிட்றதோட இல்ல, தன்னோட சக மாணவர்கள்லாம் இருக்காளு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காளு, அவள்கிட்ட எல்லாமும் சொல்லி எந்தெந்த குழந்தைகளுக்கு என்னென்னைக்கு காசு கொடுக்கறதோ அதை கிடைக்கிற அன்னைக்கெல்லாம் போய் இந்த பாட்டிகிட்ட போய் முறுக்கு சீடை வாங்கி சாப்பிட்ற வழக்கம். இந்த சுவாமிநாதன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்க வாங்க ஆரம்பிக்க பாட்டிக்கு நல்ல வியாபாரம் நடந்தது, சந்தோஷமா இருந்தது. அப்படி நடந்துட்டே இருக்கிறது ஒரு நாளைக்கு சுவாமிநாதன் பாட்டிகிட்ட போய் பிசினஸ் விஷயம் பேச ஆரம்பிச்சார். பாட்டி பாட்டி, என்னால் தானே உனக்கு வியாபாரம் நன்னா நடக்கிறது, நான் எல்லார்ட்டையும் சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி எல்லாரும் வந்து வாங்குறான், அதனால் உனக்கு நன்னா வியாபாரம் ஆறுது, அதனால் நீ ஒன்று பண்ணு, எனக்கு கொடுக்குற முறுக்கு சீடைக்கு மட்டும் ஏதானு கொஞ்சம் கன்செஷன் கொடு, விலையை குறைச்சிக்கோ அப்படின்னு கேட்டேன். நியாயமாக எந்த பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் நியாயமாக பண்ணுற பிஸ்னஸில் கமிஷன், இந்த டிஸ்கவுண்ட்டு இதெல்லாம் நியாயமாக உள்ளது தானே. அந்த பிஸ்னஸ் சட்டப்படியே இங்கே பாட்டிகிட்ட கேட்டார் போல இருக்கு, என்னால் உனக்கு பிஸ்னஸ் நிறையா நடக்கிறது, வியாபாரம் நடக்கிறது, அதனால் எனக்கு ஏதானு கொஞ்சம் கன்செஷன் கொடு, டிஸ்கவுண்ட் கொடு அப்படின்னு கேட்டேன். ஆனால் பாட்டி என்னவுனா மூஞ்சியில் அடித்தாப்புல, தரமாட்டேன்னா. ஏன் பாட்டி தரமாட்டேன்னா, குழந்தை பிஞ்சு குழந்தை சுவாமிநாதன் கேட்குறதே நியாயமாக தானே கேட்குறான், தரேன்னு சொல்லலாம் இல்லையோ. ஆனால் பாட்டி சொன்னான், எனக்கு பாரு இந்த குழந்தை அந்த குழந்தைன்னு வித்தியாசம்லாம் கிடையாது, எனக்கு ஒருத்தருக்கு ஒரு விலை இன்னொருத்தருக்கு இன்னொரு விலையெல்லாம் என்னால் விற்க முடியாது, யாராக ஆயிருந்தாலும் ஒரே விலை தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நான் நடந்துப்பேன், அதனால் ஒருத்தருக்கு கூட்டி ஒருத்தர் குறைச்செல்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்னு அந்த அம்மா நியாயத்தை சொல்ல ஆரம்பித்தா. உலகத்துக்கே பின்னால் நியாயத்தை தர்மத்தை சொல்ல போகிறவருக்கு முறுக்கு கைங்கரியம் பண்ண பலன் போல இருக்கு. அந்த அம்மாவுக்கு தர்ம சிந்தனை உடம்புலேயே ஊறி இருந்தது, அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாரபட்சம் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னான். சுவாமிநாதன் ஆனை மட்டும் ஏதோ மன்னாடி பார்த்தர், கொடு கொடுன்னு, பாட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னா. பாட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே சுவாமிநாதனுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது, அதனால் என்ன பண்ணார், பாட்டிகிட்ட சொன்னேன், இங்கே பாரு நீ எனக்கு எதுவும் விலையை குறைச்சிக்கலேன்னா இனிமேல் வந்து உங்கள்கிட்ட வாங்க மாட்டேன் அப்படின்னு. இது சொன்னோடனே பாட்டிக்கும் கோபம் வந்துடுத்து. உடனே பாட்டி என்ன பண்ணா, போயேன் நீ வாங்காட்டினா நான் பொழப்பே இல்லாத சாப்பிடாத வியாபாரம் ஆகாத இருப்பேன்னு நினச்சிட்டியா, அப்படி ஆகி நீ வரணுங்கிறதுனால உன்னை திருப்பி கூப்பிடுறதுக்காக பூர்ணகம்மை வச்சு நான் உன்னை அழைக்க போகிறேன், வரலேன்னா போ அப்படின்னு திருப்பி எதிரி சவால் விட்டா. இப்படி பாட்டியும் கடுமையாக சொன்னோன்னு சுவாமிநாதன் பார்த்த, பூர்ணகம்மை வச்சுண்டா கூப்பிடுவேன்னு சொல்கிற, கூப்பிட்டு தான் பாரு வரேன்னா பாரு அப்படின்னர். சுவாமிநாதன் போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த பாட்டி வீட்டு பக்கமே திரும்பலை. அதுக்கப்புறம் சில மாதங்கள்லையே காஞ்சி காமகோடி பீட்டாதிபதியில் சன்னியாசாசிரமம் வாங்கிண்டாச்சு. இப்போ திண்டிவனத்துக்கும் வந்திருக்கார், ஊரே பூர்ண கும்பம் கொடுக்கறது, சமஸ்த ஜனங்களும் சந்தோஷமா நம்ம வீட்டு குழந்தை நம்ம ஊர் குழந்தை நம்ம ஊர் குழந்தைன்னு பூர்ண கும்பம் கொடுக்கறது. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பாட்டி பார்த்தா, இந்த பாட்டியும் பூர்ண கும்பம் கொடுக்கணும் மொழி அவள் வீட்டு வாசலில் ஊர்வலம் வரத்தே, அப்போ பூர்ண கும்பம் கொடுக்கலான்னு பூர்ண கும்பத்தை தயார் பண்ணுறதே தான் இந்த பழசெல்லாம் ஞாபகம் வந்தது.
கொஞ்ச நாளைக்கு முன்னால தானே அவன் ஏதோ வாக்குவாதம் பண்ண, நாமளும் எதிர்வாதம் பண்ணி என்னெல்லாமோ சொன்னோம். அப்படி இருந்தா கூட இந்த வார்த்தையா சொன்னோம், நீ வரல என்ன போயே என் வீட்டுக்கு, உன்னை பூர்ணகும வச்சா அழைப்பேன் அப்படின்னு சொல்லுவானே. நம்ம சொன்ன வேலை போல இருக்கு. நாம மட்டும் இல்லை, அவர் எந்த வீட்டுக்கு போனாலும் பூர்ணகும வச்சு அழைக்க முடியுமாவே ஆயிடுத்து அப்படின்னு பாட்டிக்கு ஒரே வருத்தம். அதுல மேல இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வந்ததுன்னா, நாம தான் அப்படி பூர்ணகும வச்சா அவனை கூப்பிடுவேன் அப்படின்னா அந்த குழந்தையானு பிசாத பேருக்கு விடாதோ, அவனு என்ன பண்ணா எதிர் சவால் விட்டுட்டு போனான், நீ வச்சு கூப்பிட்டு தான் வரேன், வரேன்னா பார்ப்போம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் ரோஷக்கார குழந்தை வரவேன்னா இல்லை. அதனால இதெல்லாம் பாட்டிக்கு ஒரே விசாரம் வந்துட்டு, அதனால நம்ம கொடுக்குற பூர்ணகும்பத்தை இந்த சுவாமிநாதன் சுவாமிகள் வாங்கிக்க மாட்டார் அப்படின்னு பாட்டிக்கா ஒரு தீர்மானம். ஆனால் ஊரே பூர்ணகுமம் கொடுக்கறதே தான் கொடுக்காது இருக்கிறதுக்கும் மனசு வரல. எப்படி மனசு வரும், தங்கிட்ட முறுக்கு சீடை வாங்கி சாப்பிட்டு தன்னோட சௌலபியமாக இருந்த குழந்தை இன்னைக்கு ஜெகத்குருவா வருது அப்படின்னா ரொம்ப சுவாதீனத்தோட, எங்கிட்ட சாப்பிட்ட குழந்தையாக்கும், நான் கொடுத்த குழந்தையாக்கும், நான் கொடுத்து வளர்த்த குழந்தையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பெருமையாக சொல்லிட்டுனா போய் அந்த குழந்தையோட உறவு கொண்டாடணும். அப்படி கொண்டாடுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதே அதை சொல்லிக்க முடியாத இப்படி நாம வாயால கொட்டிட்டோமே அப்படின்னு பாட்டிக்கு ரொம்ப வருத்தம். அந்த குழந்தை பூர்ணகுமம் எடுத்துக்காது அப்படின்னு நினைச்சிருந்தா, ஆனால் பூர்ணகுமத்தையும் தயார் பண்ணி வச்சிருந்தா, வச்சிருந்து வாசலுக்கும் உள்ளுக்கும் வாசலுக்கும் உள்ளுக்குமா கால் தடுமாறுறது, கவலையோடு பார்த்துட்டே இருந்தா. ஆனால் பல்லாக்கு யானை சேனை ஒட்டகத்தோடெல்லாம் ஒரே வாத்திய கோஷங்களோட படு அமக்களமாக வந்துன்ருக்கு அந்த வீதியில் வருது. வீதியில் இருந்தால் ஒவ்வொருத்தர் வீட்டு வாசலையும் நின்று அவள் எல்லாரும் பூர்ணகும்பத்தை கொடுக்க அத்தனை பேரையும் விசாரிச்சு பழசெல்லாம் சொல்லி விசாரிச்சு எல்லாருக்கும் ஆனந்தப்படுத்திட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு பாலசங்கராச்சாரியர் வந்துட்டே இருக்கார். அப்படி இதோ மூணாவது வீடு வந்துடுத்தோ, ரெண்டாவது வீடு வந்துடுத்தோ, அடுத்த வீடு வந்துடுத்தோ இந்த பாட்டி வீட்டு வாசல்லையும் பல்லாக்கு வந்தது. பல்லாக்கு வந்தா பாட்டி கண்ணால் இந்த குழந்தைய பார்த்து ஜலம் விடுறா. நம்மள்கிட்ட முறுக்கு சீடை வாங்கி சாப்பிட்ட குழந்தையா, எப்பொழுதும் அந்த குழந்தையா இருக்கிறதே பூர்வாசிரமத்திலே பால்வடி முகம்தான் செக்கச்சிவேர்னு. ஆனால் அந்த அழகு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ எப்படி இருக்குன்னு அப்படியே தெய்வீக ஒளியோடு இந்த குழந்தை காஷாயம் தண்டம்மா பாலசங்கரனா இருக்கிறத பார்த்தா பாட்டிக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. கண்ணால் தாரதாரியாக தண்ணி கொட்டுறது. இந்த பூர்ண கும்பத்தை கிட்டக்கு போய் கொடுக்கணும் அப்படின்னா பழசெல்லாம் ஞாபகம் வருது. அப்படி இருக்கிறதே ஒரு வழியாக பூர்ண கும்பத்தை நீட்டினா கூட இருந்த வித்வான்கள்லாம் வேத வித்துக்கள் அந்த பூர்ணகுமத்தை வாங்கி மந்திரத்தை சொல்லி பெரிவாள்கிட்ட காமிச்சா. பெரியவா அந்த தேங்காயை தொட்டுண்டே பாட்டியை பார்த்து சிரிச்சுண்டே சொன்ன, பாத்தியா கொடுப்பேன்னு நீயும் கொடுத்துட்ட, வாங்கிப்பேனான்னு நானும் வாங்கினுட்டேன் அப்படின்னு பூர்ண பலத்தை தூக்கி சுவீகரிச்சுண்டா பாட்டிக்கு பிரசாதத்தை கொடுத்தா. இது சொன்னோன்னு பூர்ண பலத்தை எடுத்துட்டு பூர்ணகுமத்தை சுவீகரிச்சோன்னு பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனந்தம். நாம் எதிர்பார்த்தாப்புல இந்த குழந்தை மனசில் ரோசத்தை வச்சுட்டு வைராக்கியத்தை வச்சுட்டு நம்மளை மூஞ்சியில் அடித்தாப்புல நம்மளை அவமானப்படுத்தலை அப்படி இல்லாம சந்தோஷப்பட்டு இந்த சின்ன வயசுலேயே இந்த 13 வயசுலேயே குழந்தைக்கு இப்படி ஒரு பரிபக்குவமா இப்படி ஒரு ஞானமா அப்படின்னு சந்தோஷப்பட்டு விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணினா பெரிவாளும் அவளுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு ஆனந்தப்படுத்திட்டு போனான். இதில் என்ன அப்படின்னா பெரியவா இந்த பழசை சொல்லியிருக்க வேண்டாம், பத்தியா கொடுப்பேன்னான்னு நீனும் கொடுத்துட்ட, வாங்கிப்பேனான்னு நானும் வாங்கினுட்டேன் அப்படின்னு ஏதோ என்னைக்கோ அந்த நடந்த சபதத்தை இன்னைக்கு சொல்லுவானே அப்படின்னு. ஏன்னா பாட்டியின் மனசில் இதுதானே நெருடின்னு இருக்கு, அதனால அதை இண்டிகேட் பண்ணினான். அப்படி சொல்றதையே கொடுப்பேனான பாட்டியும் கொடுத்தா கொடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ணினோம் கொடுத்துட்டா, அவள் தோத்து போயிட்டா அவள் போட்ட சபதத்தில், நீ கொடுத்து தான் வரேன் நான் வாங்கிப்பேனா அப்படின்னு எதிர் சபதம் போட்டான் சுவாமிநாதன். ஆனால் இப்போது சந்திரசேகரேந்திர சரஸ்வதியாக வாங்கிட்டார். பாட்டி கொடுப்பேன்னானவர் கொடுத்துட்டா, வாங்கிப்பேனான்னவர் வாங்கிட்டார். ரெண்டு பேருமே தங்களோட சபதத்தில் தோத்து போயிட்டா. தோத்து போனால் கூட ரெண்டு பேருக்குமே சந்தோஷம். இதுதான் பகவானுக்கும் பக்தாளுக்கும் உள்ள தொடர்பு, குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள வாத்சல்யம். இப்படி திண்டிவனம் வழியால் தான் கும்பகோணம் போய் கும்பகோணத்தில் அவளுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. பட்டாபிஷேகம் முடிஞ்சோடனே அந்த வருஷம் வியாச பூஜை வந்தது. அந்த வியாச பூஜை முதல் வியாச பூஜை பெரியவா கும்பகோணம் ஸ்ரீமடத்தில் பண்ணினான். இந்த கும்பகோணம் ஸ்ரீமடத்தில் வியாச பூஜையை முடித்தோடனே 1908 பிப்ரவரி மாதம் திருவானைக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் ஆலயம்,
அந்த ஆலயத்துல கும்பாபிஷேகத்துக்கு தீர்மானம் பண்ணியிருந்தா. அது கானாடுகாத்தான் சா ராமசெட்டியார் அப்படிங்கிற குடும்பத்தார் பல லட்சம் ரூபாய் செலவுல அந்த அகிலாண்டேஸ்வரி ஜம்பிகேஸ்வர் ஆலயத்தை புனருத்தாரணம் பண்ணி அதுக்கு கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணினா. பரம்பரையா இந்த திருவானைக்காவல்ல கும்பாபிஷேகமோ எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் காஞ்சி காமகோடி பீடாதி இவள் கையாலேயே பண்றது அப்படின்னு இன்ன வரைக்கும் சம்பிரதாயமா இருக்கு. காரணம், 2500 வருஷத்துக்கு முன்னால ஆதிசங்கர பகவத் பாதாளா பரமேஸ்வரன் அவதாரம் பண்ணி இந்த பாரத தேசத்தை பலமுறை யாத்திரைகள்லாம் பண்ணி பல க்ஷேத்திரங்கள்ல யந்திரஸ்தாபனம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணின்னுதா சங்கர விஜயம் சொல்றது இல்லையா. அப்படி ஆச்சாரியால் பகவத் பாதாள் யாத்திரை பண்ணின்னு வர்த்தே இந்த திருவானைக்காவல்ல அகிலாண்டேஸ்வரிக்கு தாடங்க பிரதிஷ்ட பண்ணினான். அந்த காலத்துல க்ஷேத்திரங்கள்ல மூர்த்திகள்லாமே நேருக்கு நேர் பேசுறாப்புல அப்படி தெய்வீக சாநித்தியத்தோடு தெரிகிறாப்புல இருந்தது. அதில் சில க்ஷேத்திரங்கள்ல ரொம்ப உக்ரகலையோடையே இருந்தா அப்படின்லாம் சொல்லப்படுறது. அகிலாண்டேஸ்வரிக்கு முன்னால ராத்திரியில யாரும் போக முடியாத, அந்த வீதியில படுத்துக்கிறது கூட எல்லாரும் பயப்படுவாளாம். அப்படி ஒரு சாநித்தியத்தோடு அம்பாள் இருந்திருக்கா. அந்த உக்ரகலையை சமணம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஆச்சாரியால் என்ன பண்ணா, அம்பாள் இப்படி உக்ரமா இருந்தா ஜெகன்மாதா தாயார் அத்தனை பேரும் வந்து தரிசனம் பண்ணி தங்களோட குறையெல்லாம் சொல்லி அவள்கிட்டேருந்து அனுகிரகம் வாங்கிட்டு போறதுக்குன்னா அவ சிலா ரூபத்துல மூர்த்தத்துல எல்லா க்ஷேத்திரத்திலயும் இருக்கா. அப்படி இருக்கிற க்ஷேத்திரத்துல இருக்கிற தேவதைகள்லாம் மூர்த்திகள்லாம் உக்ரகலையோட இருந்து எய்தாப்புல ஒருத்தர் வர முடியாது, தரிசனம் பண்ண முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னு இருந்தா அப்புறம் எப்படி அருள் அறையிறது, அனுகிரகத்தை அடையிறது? அதனால பகவத் பாதாள் என்ன பண்ணார், அகிலாண்டேஸ்வரியுடைய அந்த உக்ரகலையெல்லாம் சமணம் பண்ணி சாந்தமாக்கி சௌமிய மூர்த்தியாக்கி எல்லோரும் போய் சந்தோஷமா தரிசனம் பண்ணி அனுகிரகத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அம்பாளோட அந்த உக்ரகலையெல்லாம் ரெண்டு தாடங்கத்துல ரெண்டு காலையும் காதலியும் ஸ்ரீசக்கரம் சிவசக்கரம் அப்படிங்கிற தாடங்க ரூபத்துல அந்த உக்ரகலையெல்லாம் ஆக்கர்ஷணம் பண்ணி அம்பாளோட ரெண்டு காதலையும் தாடங்கமா சாத்தினா. இன்னைக்கும் பார்த்தேன்னா அகிலாண்டேஸ்வரிக்கு ரெண்டு காதலையும் ரெண்டு தாடங்கம், ஸ்ரீசக்கரம் சிவசக்கரம் அப்படிங்கிற தாடங்கம். அம்பாளோட உக்ரகலையை முழுக்கலும் அதுல சமணம் பண்ணி சௌமியமூர்த்தி ஆக்கினா. அதுக்கு மேல அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு முன்னால பெரிய மகா கணபதியும் பிரதிஷ்ட பண்ணினா. காரணம், எந்த அம்மாவா இருந்தாலும் அம்மாக்கு அப்பாவுக்கு என்ன கோபமா இருந்தாலும் தன்னோட செல்ல குழந்தைய பார்த்துட்டா உடனே அந்த கோவம்லாம் தணிஞ்சு போயிடும். தனக்கு ரொம்ப பிரியமானதை பார்த்துட்டா உடனே சாந்தமாயிடுவா. அம்பாளுக்கு எது பிரியமான குழந்தை, மகாகணபதி தான். அதனால அந்த குழந்தை மகாகணபதிய எய்தாப்புல பிரதிஷ்ட பண்ணார். இன்னைக்கும் பார்த்தேன்னா திருவானைக்காவல அம்பாளுக்கு முன்னால பெரிய மகாகணபதி இருக்கு. இந்த மகாகணபதியை பிரதிஷ்ட பண்ணது, ஸ்ரீசக்கர தாடங்க பிரதிஷ்ட பண்ணதுலாம் பகவத் பாதாளா இருக்கிறதுனால அன்னியிலேந்து 2500 வருஷமா இந்த திருவானைக்காவல என்ன சம்பிரதாயமா வந்துட்டு இருக்குன்னா, இந்த தாடங்கத்தை திருப்பி சரி பண்ணி பிரதிஷ்ட பண்ணணும் அப்படின்னாலும், அதே மாதிரி அந்த கோவில்ல முக்கியமான விசேஷங்களான கும்பாபிஷேகம்ன்றது முதலான எந்த ஒரு பெரிய காரியங்களா இருந்தாலும் பகவத் பாதாள் கையால பண்ணினதுனால அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் எப்படி பண்ணணும் எப்ப பண்ணணும்னாலும் அதே பகவத் பாதாள் வம்சத்துல வந்த அந்த ஆச்சாரிய ஸ்வரூபமாவே இருக்கிற காஞ்சிகாமகோடி பீடாதிபதிகள் கையாலேயே பண்றது அப்படின்னு இன்னி வரைக்கும் சம்பிரதாயம் இருக்கிறதுனால அதை ஒட்டி அந்த 1908 வருஷம் கும்பாபிஷேகத்துக்கு அந்த கோவில் நிர்வாகஸ்தர்கள்லாம் புதுசா வேற சங்கராச்சாரியர் வந்திருக்கார் காஞ்சி மடத்துக்கு அப்படின்னு பெரியவாள்கிட்ட வந்து கூப்பிட்டா. நீங்க தான் வந்து கும்பாபிஷேகத்தை பண்ணிக்கணும்னு பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம், தான் பட்டத்துக்கு வந்து ஒரு வருஷம்தான் ஆறுது, முத முதல்ல யாத்திரை பண்ணணும் அப்படின்னா அது அகிலாண்டேஸ்வரி கும்பாபிஷேகமாகவே இருக்கு, முதல் யாத்திரையே கும்பாபிஷேக யாத்திரையா இருக்கே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட தன்னோட பரிவாரங்களோட கும்பகோணத்திலேருந்து திருவானைக்கா போனான். திருவானைக்காவில் அஞ்சாறுனா முன்னாலேயே யாகசாலைகள்லாம் ஆரம்பிக்கப்பட்டு வெகு விமரிசையா பிரமாதமா நடந்தது. அது எவ்வளவு பிரமாதமா நடந்தது, 1908 வருஷம் திருவானைக்காவல்ல பெரிவா பண்ணி வச்ச கும்பாபிஷேகம் அப்படின்னா, சவுத் இந்தியாலேயே நடந்த பெரிய கும்பாபிஷேகம் ஆலய ஃபங்க்ஷன்லேயே இதுதான் இருக்கிறதுலையே அன்னி வரைக்கும் நடந்ததுல இதுதான் ரொம்ப விமர்சையா நடந்ததா பத்திரிகைகள்லாம் செய்திகள்லாம் வர அளவுக்கு அது பிரபலமா இருந்தது, பிரசித்தமா இருந்தது. அந்த கும்பாபிஷேகத்தை வெகு சிறப்பா பெரிவாகையால நடத்தி வச்சா. அந்த கும்பாபிஷேகத்துல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஸ்ருங்கேரி ஆச்சாரியாளான ஸ்ரீ சச்சிதானந்த சிவாபிநவ நரசிம்ம பாரதி சுவாமிகள் அப்படிங்கிற ஆச்சாரியாலும் இந்த கும்பாபிஷேகத்துல வந்து கலந்துண்டா. அதுக்கு ஒரு தனி இன்னொரு சிறப்பும் ஏறித்து.
இப்படி கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு பெரியவா அடுத்தது இளையாத்தங்குடிங்கிற இடத்துக்கு போனான். செட்டிநாட்டில் இருக்கிற ஒரு ஸ்தலம் இளையாத்தங்குடி அப்படின்னு பேர். நகரத்தாருக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஊர். அதில் கைலாசநாதர் பரமகல்யாணி ஆலயம் சிவாலயம் இருக்கு. அந்த ஊருக்கு எதுக்காக போனா அப்படின்னா, காஞ்சி காமகோடி மடத்தோடு அது ரொம்ப தொடர்புடைய இடம். காஞ்சி காமகோடி பீடத்தில் 65வது ஆச்சாரியாளாக இருந்தவர் ஸ்ரீமத் சுதர்சன மகாதேவேந்தர் சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு அவரோட திருநாமம். இந்த ஆச்சாரியர் யாத்திரை பண்ணிட்டு வரத்தே 1890 இந்த இளையாத்தங்குடிக்கு விஜயம் பண்ணியிருந்தா. அப்படி 1890 இளையாத்தங்குடியில் விஜயம் பண்ணியிருக்கிறது மார்ச் மாதம் 20ஆம் தேதி பங்குனி மாதம் அமாவாசை அன்னைக்கு அந்த இளையாத்தங்குடியிலேயே சித்தியானாக்க சன்னியாசிகள்லாம் சித்தியானா அந்த இடத்துல அவளை பூமிக்கு அடியில் புதைச்சி அதுக்கு மேலே அதிர்ஷ்டானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணுறது, இல்லை பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய துளசி மாடம் வைக்கிறது அப்படிங்கிறதா நமக்கு சம்பிரதாயமாக இருக்கிறதுனால அந்த ஆச்சாரியாளுக்கு அங்கே ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி ஆலயமாக கட்டி ஒரு அதிர்ஷ்டானத்தை நிர்மாணம் பண்ணி வச்சுருந்தா. அங்கே தொடர்ந்து நித்திய பூஜைகள்லாம் நடந்துட்டு வருது. இந்த ஆச்சாரியாளோட பூர்வாச்சாரியாளோட அதிர்ஷ்டானத்தை தரிசனம் பண்ணுங்கிறதுக்காக திருவானைக்காலிலேருந்து நேர பிரிவாக இளையாத்தங்குடிக்கு போனா.